May I now request Thiru M. Karumuttu T. Kannan, the chairman of the Tyagaraja Mills Limited Madurai, to kindly address the gatherings, please. விழா தலைவர் அவர்களே, கலைஞர்களுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கின்ற பெரியோர் பெருமக்களே, தமிழக சட்டமன்றத்தினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கடுதுக நண்பர் தளபதியார் அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் பெருமக்களே, வணிகத்துறையினுடைய தலைவர்களே, நீங்கள் எல்லோரும் அடங்கிய இந்த அறிவார்ந்த அவைக்கு முதற்கண் என் பணிவின் வணக்கங்கள். சரியாக 50 ஆண்டு காலமாக கலைஞர் அவர்களை அறிவேன். அவருடைய தமிழால் ஈர்க்கப்பட்டு பின்னர் அவருடைய செயல் திறத்தால் சொல் வளத்தால் அவருக்கு அடிமையாகி அவருடைய ஒரு காதலன் போல் அவர் பின்னாலே இருந்திருக்கிறேன். கட்சியில் இருந்ததில்லை, இருந்தாலும் மனதார கலைஞர் அவர்களை என்றும் மறந்ததில்லை. அவருக்கு அஞ்சலி செலுத்துவதென்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் ஒன்றாவது நிற்பது ஒன்று இல்லை என்று வள்ளுவன் சொல்லி வைத்தான். அந்த புகழ் அந்த குரலுக்கு இலக்கணமாக திகழ்வர் கலைஞர் அவர்கள் தான். அவருடைய புகழ் என்றென்றும் இருக்கும், இன்றைக்கும் இருக்கிறது, என்றென்றும் அது மறையாது இருக்கும் என்பதுதான் உண்மை. அவருடைய தமிழகத்திற்கு அவர் செய்த பலவற்றை எடுத்து சொல்வதை விட அவரிடத்தில் இருந்த ஒரு சில நல்ல குணங்கள் என்னுடைய அவருடன் உள்ள ஈடுபாட்டில் அவரை கண்டபோது பேசிய போது பழகிய போது நடந்த நிகழ்வுகள் ஒன்றிரண்டை இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். எந்த விஷயத்திற்கு நாம் போனாலும் பொது நலம் என்கின்ற ஒரு கண்ணாடி மூலமாகத்தான் அதை பார்ப்பார்கள். அந்த பொது நலம் அதிலே ஒரு துளியாவது இருக்குமேயானால் அதை செய்வதிலே கலைஞர் அவர்கள் மிக ஆர்வமாக இருப்பார்கள். ஒரு முறை எங்களுடைய ஆலை வளாகத்தில் இருக்கின்ற ஒரு பள்ளியில் உயர்நிலைப் பள்ளியாக உயர்த்த வேண்டியிருந்தது. அது வெகு காலமாக அது நடக்காமல் இருந்தது. கலைஞர் அவர்களிடத்தில் வந்து ஒரு கடிதம் எழுதி அவர்களிடத்தில் கொடுத்தேன். இந்த மாதிரி எங்கள் ஆலை வளாகத்தில் உள்ள தொழிலாளர் குடியிருப்பில் இருக்கக்கூடிய பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக உயர்த்த வேண்டும் என்று எழுதியிருந்தேன். அது கொடுத்த உடனே பெல் அடித்தார். ராமசாமி வந்தார். இந்தப்பா ஏதோ கேட்குறாரு, பார்க்க பண்ண சொல்லு அப்படின்னார். ராமசாமி அவர்கள் அதை படித்து பார்த்துட்டு 40 பள்ளிக்கு சிஎம் கையெழுத்து போட்டு ஜீவோ ஆயிடுச்சுங்க, இது லேட் ஆகி போச்சு, லாஸ்ட் டேட் முடிஞ்சு போச்சு, சாருக்கு அடுத்த வருஷம் முதல் பள்ளியாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு செக்ரட்டரி சொல்லும்பொழுது ஒரு முதலமைச்சர் வந்து பாருங்கள் டேட் முடிஞ்சு போச்சு தள்ளி வந்துட்டீங்களேன்னு சொல்லியிருக்கலாம். அவர் அங்கே ஒரு குறுக்கு கேள்வி போட்டார் பாருங்க, அவர் குழந்தை படிக்கிறதுக்கா ஐயா கேட்குறாரு, ஆலை வளாகத்து தொழிலாளர் பிள்ளைக்கா கேட்குறாரு ஐயா, 41வது பள்ளி போடுங்க. அன்றைக்கு மத்தியானத்துலேருந்து ராமசாமி அவர்களும் மற்றவர்களும் அந்த ஜியோ வச்சுக்கிட்டு என்னை தேடிட்டு இருந்தாங்க கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் அவர்கள் அப்போ நாங்கள் சிஎம் அதுக்கப்புறம் பார்க்கல. 6 மாதம் காலம் இருக்கும் கழித்து நவம்பர் மாதத்தில் நினைக்கிறேன் மதுரையில் தொழில் வர்த்தக சங்கத்தினுடைய கட்டட திறப்பு விழாவிற்காக வந்திருந்தார்கள். அந்த கட்டடக் குழுவினுடைய தலைவராக நான் இருந்தேன். ராத்திரி 7 மணி இருக்கும் விழாவுக்கு வந்தபோது கொஞ்சம் இருட்டாக இருந்தது. நம்ம ரத்னவேல் அவர்களும் நண்பர்கள்லாம் அவர்களை வரவேற்பதாக நின்றார்கள். நாங்கள் கொஞ்சம் பின்னால் நின்னேன். செக்யூரிட்டிக்காரங்கள்லாம் நிறையா லைட்லாம் அடிச்சுட்டு பையன் நடந்து வந்தாங்க. ஐயா வணக்கம்னு அப்படி பார்த்தவர், பள்ளி சரியாக செயல்படுதா அப்படின்னு கேட்டார். எனக்கே நான் அந்த பள்ளியை பற்றி கேட்டது ஒரு 2 செகண்ட் ஆச்சு திருப்பி நினைவு வர்றதுக்கு. அந்த மாதிரி கூர்மையான நுண்ணறிவு உள்ளவர். இன்னொரு சம்பவம், தமிழ்நாட்டில் 2008-2009 ஆண்டில் மின்வெட்டு அதிகமாக இருந்த நேரம். ஆக எல்லாரும் அதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ கோயம்புத்தூரில் இருக்க தொழிலதிபர்கள்லாம் சிஎம்மை பார்த்து ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணணுன்னு கேட்டாங்க.
சரி, நான் தான் அப்பாயின்மெண்ட் கேட்டு போனேன். அப்போ சண்முகதான் அவர்கள் வந்து அஞ்சு பேர் கூட்டுவாங்கன்னார். பொங்கலுக்கு அடுத்த நாள் அன்றைக்கு ஒரு விடுமுறை இருந்தாலும் அவர்கள் அன்றைக்கு எங்களுக்காக வேண்டி தலைமைச் செயலகத்துக்கு வந்து எல்லா அமைச்சர்களும் அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க. சிஎம் பார்க்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அஞ்சுக்கு பதிலாக 15-20 பேர் வந்துட்டாங்க. கீழே பெரிய கூட்டம் கூடிடுச்சு. செக்யூரிட்டியில் வந்து அஞ்சு பேருக்கு மேலே விட முடியாது, அஞ்சு பேருக்கு தான், இந்த அஞ்சு பேர் இந்த பேர் இருக்கவங்க தான் விட முடியும்ட்டாங்க. நான் தான் மேலே போய் சொன்னேன், இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமான ஆள் வந்துட்டாங்கன்னு எல்லோரும் விட சொல்லுங்கன்றார். அங்கே நின்றவனை பூரா மேலே விட்டாங்க, எல்லாரும் வந்து சிஎம் ரூமில் உட்காந்துட்டாங்க. அங்கே இருந்த ஒருத்தர் வந்து ரொம்ப ஆவேசமாக பேசினார், இந்த மாதிரி இப்போ பவர் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு சொல்லி. அப்போ அதிகாரிகள் அவர்களுக்கே உள்ள தனித்திறமையை கையாண்டு அப்படி வரும் இப்படி வரும் அப்படின்லாம் அதுக்கு விளக்கம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. சிஎம் அவர்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு எல்லாரையும் பேச விட்டார், 10-15 நிமிஷத்துக்கு. அப்புறம் இவங்க ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொன்ன உடனே சடனாக நடுவில் குறுக்கிட்டார், என்னையா பேசுகிற, அவன் வந்து இடுப்பில் கட்டிக்கிறதுக்கு துண்டு கேட்குறான், நீ ஏதோ பட்டு அங்கவசத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிய அப்படின்னார். அது என்ன கேட்டாங்க, பவர் இல்லைங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிறோம், ஆனால் அதை வரைமுறைப்படுத்தி இத்தனை மணி நேரத்துக்கு வரும், இத்தனை மணி நேரத்துக்கு வரலன்னு சொல்லுங்கனார். அன்னைக்கு அப்போவே அதுக்கு இசைவு தெரிவித்தார்கள். 97-98 அவர்கள் மதுரை குதிரை வந்திருக்கும் பொழுது தான் இந்த ஜாதி கலவரங்கள் நிறையா இருந்தது, தென் தமிழகத்தில் அதிகமாக இருந்தது. அப்பொழுது நீங்கள் இருந்தீங்களா இந்த ஞாபகம் இல்லை, எல்லோரும் இருக்கும்போது ராஜா அவர்கள் இருந்தார்கள். இதுக்கு என்ன செய்யலான்னு கேட்டே இருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு யோசனை சொன்னாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணி தான் வேலை வாய்ப்பு அளித்து தான் இதை தீர்க்க முடியும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். உடனடியாக அதுக்கென்று ஒரு கமிட்டி போட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் தலைமையில், ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் தலைமையில் கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி இதே முடிவை தான் தெரிவித்தது. ஆனாலும் இன்றைக்கு நம்முடைய தளபதியார் உட்பட பல அரசியல் முன்னணி தலைவர்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன், அந்த கமிட்டியில் இன்றைக்கு வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கலை. தென் தமிழகத்திற்கு இன்னும் பல முதலீடுகள் வர வேண்டும் என்பதை இந்த அவர்கள் அஞ்சலி செலுத்தும் பொழுது அவர்கள்கிட்ட சொன்ன கோரிக்கை நிறைவேறாத ஒரு கோரிக்கையாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறேன். அவர்கள் எந்த விஷயத்தையும் ஒரு மிகுந்த சாதுரியமாக அணுகுவார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும், எனக்கு ஒரு அனுபவம். 99-2000 நினைக்கிறேன், மதுரை திருக்கோயிலில் ஒரு ஏலம் நடந்தது. அந்த ஏலத்தில் சில தவறுகள் நடந்து விட்டதாக அவருக்கு புகார் போச்சு. புகார் போன உடனே முதலமைச்சருக்கு ஒரு சின்ன விஷயந்தான். காலையில் 6:30 முதல்வர் வீட்டிலிருந்து அந்த கோயில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு ஒரு ஃபோன் வருது. அவன் வந்து ஏதோ நான் பெரிய ஆஃபீஸர் சிவகுமார் ஸ்பீக்கிங் அப்படின்னு அவன் ஃபோன் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கான். முதலமைச்சர் பேசுகிறாங்கன்னா நான் உடனே லைனில் வந்தார். ஏன் போன வாரம் நடந்த அந்த ஏலத்தில் எல்லா கடையும் அவன் மதுரை கொடுத்துட்ட அப்படின்னு ஒரு கேள்வி போட்டார். அவன் இல்லைங்க, 4 கடை மட்டும்தான். இந்த பெரிய வக்கீலே தோத்து போவான், ஏன்னா நீ கடையை கொடுத்தியான்னு கேட்டிருந்தா அவன் இல்லைன்னு சொல்லி தான் வச்சுங்க, மேலே வந்து கேட்கவே முடியாது. எல்லா கடையும் கொடுத்தியான்னு கேட்டார். அவன் 4 தாங்க கொடுத்தேன். அன்றைக்கி சாயந்தரமே அவனை வர சொல்லி அந்த ஏலத்தை ரத்து பண்ணி மறு ஏலம் இன்ன தேதியில் நடைபெறும், இன்னார் சென்னையிலேருந்து போய் நடத்துவார் என்று ஒரு முதலமைச்சர் ஆர்டர் போட்டார். 2006 முதல் பதவிக்கு வந்தார்கள். நான் வந்து மதுரை திருக்கோயிலில் போயிருந்தேன், நிறையா கிராக்ஸ் எல்லாம் இருந்தது, இதெல்லாம் சரி பண்ண வேண்டும், பெரிய பணிகள் இருக்கின்றன என்று ஒரு படங்கள்லாம் வச்சு ஒரு மனு வெளியிட்டு போனேன். அது பல பேர் வந்து நீங்கள் தமிழருடைய மாண்பு, தமிழருடைய அடையாள சின்னமாக கோயில்கள் எல்லாம் இருக்குல்லாம் எழுதி போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாம் போனேன், நான் போய் அந்த லெட்டர் கொடுத்தேன். அது அப்படியே பார்த்தார். அது எந்த லெட்டர் கொடுத்தாலும், யார் கொடுத்தாலும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவியல் அவர் யாரும் அதை பண்ண முடியாது. அதை உதாசீனம் பண்ண மாட்டார். யார் சொன்னாலும் அதை அதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு கேட்பார். அந்த படங்களை பூரா பார்த்தார். பார்த்துட்டு ஒன்று சொன்னாருங்க, என் வாழ்க்கையிலே நான் மறக்க முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. ஏன்யா, நான் வந்து நாஸ்திகன், என்னாலே இதை ஏற்றுக்க முடியல, நீங்கள் ஆஸ்திக பெருமக்கள்லாம் அதை எப்படி ஏற்றுக்கிறீங்கன்னாரு. அதில் இருக்க படங்களை பார்த்து
அப்படியே அசந்து போனேன். உடனடியாக அதில் அமைச்சரும் ஆணையரும் சென்று ஆய்வு செய்து 4 நாட்களில் எனக்கு அறிக்கை வேணும்னு சொன்னார். மாண்புமிகு பெரிய இருப்பன் அவர்கள் அப்போ தான் பதவியேற்றிருந்தாங்க. 1-4 நாளைக்கு முன்னாடி உடனே ஓடி வந்தார். அப்புறம் அந்த பணிகள்லாம் முடிஞ்சுது. 2009 அந்த பணிகள் முடிஞ்ச உடனே கும்பாபிஷேக நேரம், அவர்களுக்கு பத்திரிகை கொடுப்பதற்காக போயிருந்தேன். 3 மாதம் கடைசி அப்போ தான் அவர் அந்த முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முடிந்து வீட்டில் வந்திருந்தாங்க. ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியும், அதனால் நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லி கீழே போய் இந்த மாதிரி நான் பத்திரிகை கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் சிஎம்கிட்ட கொடுத்துருங்க, அவன் டிஸ்டர்ப் பண்ண வேண்டானார். இல்லை இல்லை இருங்கன்னு சொல்லி மேலே போயிட்டு வந்தார். உங்களை கூப்பிட்றாருன்னார். எனக்கே ஆச்சரியம் என்ன, ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து 4 நாள் 1 வாரம் கூட ஆகாது, நான் அப்பாயின்மெண்ட் கூட கேட்டு போகல. போன உடனே அப்போ தான் அந்த அசிஸ்டண்ட் வந்து அந்த மெத்தையை சுற்றி அந்த கட்டிலை சுற்றி அவர் அப்படியே நிறுத்தினான். ஒரு சாதாரண அந்த தைத்த பனியன் அந்த லுங்கி போட்டு உட்காந்துருக்கார். நான் போய் பத்திரிக்கை கொடுத்தேன். இன்னும் என்னால் மறக்க முடியாது, அந்த நடுங்குகின்ற கைகளில் அந்த பத்திரிகையை திறந்து எடுத்து படித்தார். நான் நின்றுட்டு இருந்தேன், நீ உட்காருங்கன்னார். அந்த கட்டிலே என்னை உட்கார வச்சார். முதல் கேள்வி கேட்டார், அரசு செலவுக்கு எவ்வளவுன்னு கேட்டார். இல்லை அரசு செலவே இல்லையா, எல்லாரும் திருக்கோயில் நிதியெலாம் செய்கிறோன்னு சொன்னேன். எவ்வளோ செலவாகுது, என்னென்ன செய்கிறீங்கன்னு கேட்டுக்கொண்டார்கள். அந்த ஒரு உடம்பில் அவ்வளோ ஒரு நோவு இருந்த காலத்திலேயும் ஒருத்தர் வந்து ஒன்று சொல்ல வர்றான்னு அதுக்கு ஒரு ஆர்வத்தை செலுத்தி கேட்டார்கள். அந்த நுண்மான் நுழைப்புல என்பது அவர் தான். அதற்கு அடுத்தபடியாக தமிழ் ஆர்வம் உடையவரும் தெரியும், ஒரு இக்கட்டான நிலைமை வந்துவிட்டது. கவர்மெண்ட்லேருந்து ஒரு பந்து அறிவித்தாங்க, ஸ்ரீலங்கா தமிழர்களுக்காக வேண்டி. அப்போ ஒரு வர்த்தக சங்கத்தில் என்ன பண்ணாங்க, இந்த பந்து அறிவித்தது தப்பு அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்தாங்க. இந்த வர்த்தக சங்கம் இல்லை, அவர் ரஃபீக் தெரிஞ்சுக்கணும், அவர் இந்த வர்த்தக சங்கம் இல்லை, வேறு வர்த்தக சங்கம். அப்போ அவங்க எல்லோரும் ரொம்ப கோபமாக இருக்காங்க, தலைவர் கலைஞர் இப்படி இருக்காங்க, சிஎம் இப்படி போட்டிங்க வச்சிட்டிங்கன்னு சொன்னாங்க. நண்பர்கள்லாம் சேர்ந்து என்னை போய் போக சொன்னாங்க. வேணு சீனிவாசன் அவர்களும் சொன்னதில் ஒருத்தர், 2-3 பேர் போனோம். இது இவங்க செஞ்ச தப்புன்னு தெரியும், கொஞ்சம் கோபமாக இருப்பாருங்கிறதும் தெரியும். இந்த படி ஏற ஆரம்பித்தோன்னே எல்லோரும் என்ன முன்னாலும் தள்ளிட்டாங்க. நான் தான் முதல்ல சிங்கக்கூட்டுக்குள்ளே போனேன். நான் பார்த்தேன், இப்போ இந்த சிங்கத்தை எப்படி இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, தமிழ் கொண்டு தான் பிடிக்க முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது, தமிழ் கொண்டு தான் அதை அணைக்க முடியும் அப்படின்னு நினச்சி உள்ளே போனோடனே. ஆனால் ஒரு பெரிய பண்பு தலைவர்கிட்ட இருந்தது, அந்த முதுகுத்தண்டு நோய் வர்றது வரைக்கும் யார் எப்போ போனாலும் எழுந்து நின்று வரவேற்பார்கள். அது ஒரு மிகப்பெரிய பண்பாடு. அவர்கள் அப்படி போன உடனே என்ன ஏன் நலமானு கேட்டாங்க. நான் உடனே எடுத்த உடனே, பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போட்டின்னு மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரியா அப்படின்னேன். என்ன திருப்பி சொன்னேன், அப்படியா இப்போ பிழைத்துட்டேன்னு சொல்கிறீங்களான்னாரு. பொறுக்கணும்னு தான் நான் சொல்ல வந்திருக்கேன், உங்களுக்கு அடுத்த வார்த்தை விட்டுருக்கீங்களேன்னு அப்படியே கூலாயிட்டார். அதுக்கப்புறம் 1 நிமிஷம் கழித்து, அது என்ன சொன்னேன் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேனாவை எடுத்து எழுதிட்டார். ஆக அன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு இஷ்யூவுக்கு 2 பேர் வந்தபோது அதில் இருந்து ஒரு வாக்கியத்தை ஒரு பாடத்தை தன்னகத்தை கொண்டு போய் பூத்துக்கிட்டார். ஆக ஒப்பற்ற தனி தலைவர், ஈடு இணையற்ற ஒரு மனிதர், பன்முகங்கள் கொண்டவர், பல திறமைகள் கொண்டவர், ஒரு மல்டி ஃபேஸ்டர் டைமண்ட் சொல்கிற வரைக்கும் அது எத்தனையோ முகங்கள், எத்தனையோ விதங்கள், அதில் என்னென்னமோ மாதிரியான ரிஃப்ளெக்ஷன்ஸ் கலர்ஸ் எல்லாம் வரும். அவரை மாதிரி இன்னொருவர் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு கிடைப்பதே அரியது, கிடைக்கவே மாட்டார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து, அவருடைய ஒவ்வொரு தருணத்தில் அவர் எப்படி இருந்தார், என்ன செய்தார் என்பதிலிருந்து, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பல்வேறு பாடங்களை படித்து கொள்ள முடியும். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், தளபதி அவர்கள், அவருடைய கட்சிக்காரர்கள், நீங்கள் எந்த சிச்சுவேஷன்லையும் தலைவர் இருந்தால் எப்படி செய்திருப்பார் என்ற ஒரு கேள்வி உங்களுக்காக கேட்டிங்கன்னா அதுக்கு அவர்கிட்டருந்து ஒரு பதில் வரும் என்ற அந்த மன வளமான வாழ்க்கையை, திறமையான வாழ்க்கையை, சாதனை வாழ்க்கையை படைத்தவருடைய நினைவு நின்று வாடும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ சார்.